இடம்பெறும் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பாரதி கண்ணம்மா சீரியலில் ஸோ எடுத்தோன்னே வந்து அந்த சக்தி பாப்பாவை போய் கண்ணம்மா பார்த்து பேச, அந்த குழந்தை உங்கள் பேர் கண்ணம்மாவா அப்படின்னா எனக்கு நிறைய கண்ணம்மா தெரியுமே, பாரதி கண்ணம்மான்னு சொல்லி பார்த்திபன் சார் நடித்த படம், கலத்தூர் கண்ணம்மான்னு சொல்லிட்டு கமல் சார் நடித்த படம் அப்படின்ட்டு வந்து கண்ணம்மா கண்ணம்மான்னு பாட்டெல்லாம் பாடி ஒரே இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. துரு துருன்னு இருக்க குழந்தை அப்படின்னு வேறு சொல்லி அவங்க சந்தோஷம் வரப்படுக்கிறாங்க கண்ணம்மா. இதுக்கு முன்னாடியே வந்து அந்த குழந்தை இப்போக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது, ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு ஒன்று சொல்லிட்டு அல்பாயுஸ்ன்னு சொன்னோன்னே சமகாண்டாயிட்டாங்க. இன்னும் இப்படிலாம் வார்த்தையை சொல்லலாமா, அதெல்லாம் டிரான்ஸ்பிளான்ட் தான் அந்த குழந்தை நல்லபடியாக நடக்கும் நல்லபடியாக வாழும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க அந்த ஹோட்டலுக்கு, அந்த ஹோட்டலில் வந்து தினை லட்டுலாம் இருக்கிறதுனால வந்து ரொம்ப சூப்பரான உணவாக இருக்குது அப்படின்னு ஒரு ஃபுட் ரிவியூவர் வந்துட்டார். அவர் வந்து அவர் வந்து கேமராலாம் வச்சு ஷூட் பண்ணிகிட்டு இருக்கதை பார்த்து அங்கே சூப்பரிண்டென்ட்டாக இருக்கவர் கடுப்பாயிட்டார். அவர் தான் புது வில்லன் போல், அவரை காமிச்சிட்டாங்க. அவர் கடுப்பில் இருக்காரு, அந்த பக்கம் பாரதி வராரு. பாரதியும் வந்து பார்த்துட்டு என்ன நினச்சிட்டு இருக்காங்க, ஹாஸ்பிட்டலில் எப்படிலாம் பண்ணலாமானா இது இந்த புதுசாக வந்திருக்க ஏவோ தான் நினைக்கிறேன், விக்ரம் சாருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதானே தெரில, இந்த அம்மாவை எங்கேருந்து கூட்டிருந்தாங்கன்னு தெரில, நீங்கள் சொன்னீங்கன்னு தான் அந்த ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தேன், ஆனால் இவ்வளோ மோசமாக இந்த மாதிரி இருக்காங்க எனக்கு பிடிக்கவே இல்லை, இது ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்க மாட்டேன் அப்படின்னு கோவப்படுறாரு. யாரோ ஒருத்தங்க கண்ணம்மாவை பற்றி இந்த மாதிரி பேசும்போது கூட வந்து பாரதி அப்படின்னு அசைவு விளைஞ்சிட்டு இனிமேல் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கோங்க, ஷூட்லாம் இங்கே இருக்கக்கூடாது, கேமராவை சீஸ் பண்ணுங்கிறாரு. சீஸ் பண்ணுங்கன்னா நான் கேமராவை உடச்சிட்றேங்கிறாரு அவர். ஏ உடச்சிடா, இன்னும் பெரிய நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஆகிடும் ஹாஸ்பிட்டலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்குள்ளே ரவுடிங்க வச்சுருக்கீங்கன்னு பேசுவாங்கய்யா, என்னையா அதை சீஸ் பண்ணுறது தான் நியாயம், சரி எங்கள் கேமராக்குள்ளே நீ எடுக்க எடுக்கக்கூடாது, நாங்கள் எடுத்து வச்சுக்கிட்டோம், நீங்கள் வந்து திருப்பி வந்து லெட்டர் எழுதி கொடுத்து இனிமேல் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன்னு வாங்கிட்டு போங்கன்னா ஓகே, ஏதோ ரவுடிங்கில் வளர்த்து விட்ட மாதிரி பாக்கிய பாரதியும் சரிங்கிறார். பாரதி படிச்சிருக்காரா இல்லையாங்கிற டவுட் எனக்கு அடிக்கடி வந்துகிட்டே இருக்கும், கண்ணம்மாவோட படிக்காதவரால் தான் நினைக்கிறேன், ஏதோ போலி டாக்டர்னு நினைக்கிறேன் அவர் பல நேரங்களில். ஸோ இது நடந்து முடியுது. இது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணம்மா அந்த பக்கம் வந்தவங்களை பார்த்துட்டு கண்ணம்மாவே இது தெரியாதான், விக்ரம் தான் டேரெக்டாக பெர்மிஷன் வாங்கியிருக்காங்க. கண்ணம்மாவே வந்து என்னடா அது நடக்குது, இருந்தால் வேறு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காக நடந்துக்கிறாரு இந்த யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து கண்ணம்மாவை கூப்பிட்டு நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் இல்லை அப்படின்னு பாரதி மிரட்டுறாரு. இல்லைன்னு சொல்ல வந்தவங்கள பேசவே விடலை, இந்த மாதிரி நடக்காது, வந்த வேலையாச்சும் ஒழுங்காக கற்றுக்கிட்டியா, இந்த மாதிரி பண்ணிட்டுருக்க, இந்த மாதிரி வந்து குறுக்கு வழியில் போய் ஹாஸ்பிட்டலில் சாப்பாடு நல்லாருங்கிறதுக்கு ஆள் வர வைக்கலான்னு பார்க்குறியா, நாங்கள் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னு தான் ஆள் வரணும் அப்படி இப்படின்னு கத்திட்டு போயிட்டாரு. இதுக்கப்புறம் விக்ரம் வீட்டுக்கு வந்துட்டு ஏற்கனவே நடந்த பழைய கதையை பாரதி வந்து எப்படி தான் வந்து அந்த இங்கே வந்த அந்த ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் வந்து சந்தேகப்படக்கூடாதுன்னு அட்வைஸ்லாம் பண்ணால், ஆனால் அவன் ஏன் கண்ணம்மாவை 10 வருஷமாக பிரிஞ்சிருக்கான்னு தெரில அப்படின்னு, இதைத்தான் நாங்களும் கேட்குறோம் அப்படின்னு சௌந்தர்யா புலம்ப, இதைத்தான் நாங்களும் கேட்குறோம் நம்மளும் புலம்ப. இது புலம்பி முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இது மாதிரி தான் பாரதியன்ட்ட வந்து அவள் வேணாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னால் வந்து உயிரை காப்பாற்றுற விஷயம் அப்படின்லாம் சொன்னான். சொன்னதுக்கு வந்து நான் வந்தானா அவன்ட்ட வந்து அது கண்டிப்பாக கற்றுக்கக்கூடிய திறமை வந்து இருக்குது கண்ணம்மாவுக்கு, கண்ணம்மா நல்லவன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு சாப்பாடு எடுத்து சௌந்தர்யா கிளம்பிடுறாங்க. இங்கே வெண்பா அப்படியே அழுது புலம்பி ஓம் மேலேயோ வந்து எங்கள் அம்மா மேலேயோ கோவப்பட்டு பிரோஜனம் இல்லை, நான் பாரதிக்கிட்டே டேரெக்டாக சண்டை போட்டேன், அவனை பார்த்து முதல் தடவையாக ஹேட்டியும்னு சொல்லிட்டேன் அப்படின்ன உடனே அதை ஷர்மிளா வந்து சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வரதோட இன்றைக்கி எபிசோடு முடியுது. ஸோ இன்றைக்கி எபிசோடை பற்றி நீங்கள் என்ன நினச்சிங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.